வணக்கம் உறவுகளே, இது உங்கள் அவந்தி இன்ஃபோ சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டத்தில் உள்ள கற்பூரவள்ளியை பற்றி பார்க்க போகிறோம். கற்பூரவள்ளி பார்த்திங்கன்னா, நம்ம தோட்டம் ஆரம்பிக்கிறப்ப போர் போட்ட தண்ணி வந்து கற்பூரவள்ளிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி, போருக்கு பக்கத்துலேயே நான் செய்த தவறு அதுதான், போருக்கு பக்கத்துலேயே அந்த வெள்ளை மண்ணெல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அதனால் நீங்கள் யோசிச்சு செய்யுங்க அப்படின்னு சொல்ல வரேன். நான் போருக்கு பக்கத்துலேயே ஒரு கற்பூரவள்ளியை நட்டு அதுக்கு தண்ணி விட ஆரம்பித்தேன். தண்ணி விட ஆரம்பித்து குளத்தில் ஆரம்பிச்சிது. 5 சீப்புங்க, மொத்தம் 5 சீப்பு விட்டுச்சு. ஆனால் என்னென்னா, மரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பட்டு போக ஆரம்பிக்குது. இத்தனைக்கும் தண்ணி நல்லா விடுறோம், உரம் மேலாண்மை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஏன்னா இயற்கை உரம் மட்டும் தான் அந்த இடத்துல போட்டேன். இயற்கை உரம்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டு சாணம், வேப்ப முன்னாக்கு. இது வந்து ரெண்டு தடவை வச்சிருந்தது அது பத்தலையோ என்னவோ தெரியல. ஆனால் வந்து குளம் 5 சீப்பு விட்டுருக்கு, நல்லா தான் வந்திருக்கு. இதுக்கு மேலேயா பாத்தி எடுக்க முடியும்? ரவுண்டு பாத்தி எடுத்து உரம் வச்சு எல்லாமே பண்ணியாச்சு. இது அடுத்த செட்டு வாழை. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 16 மாதம் ஆச்சு, 16-17 மாதம் கணக்காயிடுச்சு ஃபுல்லாக தார் விட்டு வளர்கிறதுக்கு. ஏன்னா கற்பூரவள்ளின்றது சின்னையாக தான் இருக்கும், ஆனால் வந்து அதனோட டேஸ்ட் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். இதில் ஒரு பியூட்டி என்னென்னா, கற்பூரவள்ளியில் சளி பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால தான் மெயினாக வந்து குழந்தைகளுக்காக இந்த மரம் நட்டது. அதுவும் நல்லா இப்போ காய்ச்சி வந்திருக்கு. இந்த நடவு எப்படி நட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1 அடி குழி தோண்டி அதில் நட்டு வச்சு, அதுக்கப்புறம் அது இலை விட விட வந்து அதில் ஒரு ரவுண்டு பாராக போட்டு அப்படியே வந்தோம். ஒரு 4 மாதம் கழித்து ஒரு உரம் வச்சோம். அதுக்கப்புறம் ஒரு 8 மாதம் கழித்து ஒரு உரம் வச்சோம். உரம் வச்சதில் நல்லா வந்துச்சு. இப்போ அறுவடைக்கு தயாராகிருச்சு. கிட்டத்தட்ட 17 மாதம் ஆச்சுங்க. நான் தான் வெட்டு வேண்டுறேன், இல்லைடா அப்பா வெட்டி தரேன் அப்படின்ட்டு போய் அது ஒரு வெட்டு. 5 சீப்பு தான் இருந்தது, பரவாயில்ல, நல்லா திரச்சியாக வந்துருச்சு ஓரளவுக்கு. நல்ல ஒரு அறுவடை தான், முதல் அறுவடைன்றது ரொம்ப சந்தோஷம். அது வேற, நம்ம வச்ச முதல் மரத்தில் முதல் அறுவடை கற்பூரவள்ளி வாழை. நல்லா இருந்துச்சுங்க, திரட்சியாக இருக்குது. வாங்க, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பழுக்க வைக்கணும். அருமையான ஒரு அறுவடை கற்பூரவள்ளி வாழை. என்ன சொல்கிறேன்னா, அந்த போர் பக்கத்தில் எதுவும் வைக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஏன்னா கொஞ்சம் வந்து அந்த வெள்ள மண் பட்டது, அதனால் வந்து கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அடிமண்ணில் வந்து சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரேன். அந்த வாழைத்தாரை வெட்டினதுக்கப்புறம் மரத்தை அடியோடு வெட்டி விட்டுணும். இந்த துணக்கண்டி எப்போ விடணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வாழைத்தார் வந்து வாழை சீப்பு போடுதில்ல, தார் போட்ட உடனே ஒரே ஒரு துணக்கண்டை மட்டும் வச்சுக்கிட்டு, கொஞ்சம் செலிம்பாக வருதில்ல அந்த துணக்கண்டை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் வெட்டி விட்டுறணும். ஏன்னா ஒரு கண்டுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வரும் துணக்கண்டு, அப்படிலாம் வரவிடாதீங்க. நான் வந்து ஒரே ஒரு கண்டை மட்டும் வர விட்டுருக்கேன். இதோட வளர்ச்சியை பார்ப்போம் அடுத்த வீடியோவில். ஏன்னா இன்னும் ஒரு 10 மரம் இருக்குது, இயர் எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டுருக்கு. ஏன்னா 12 மாதம்ன்றது நார்மலு, இது கொஞ்சம் 17 மாதம் ஆகிப்போச்சு. வாங்க, பழுக்க வைப்போம். பழுக்க வச்சாச்சுங்க, 2 நாள் இயற்கை முறையிலேயே பழுக்க வச்சாச்சு. செயற்கை முறைகளை பண்ணாதீங்க, பழுக்க வைக்காதீங்க, அது வந்து நம்ம உயிருக்கும் உடலுக்கும் கேடு. இந்த மாதிரி இயற்கையாக பழுக வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டதில் அவ்வளோ அருமையான டேஸ்ட்டுங்க, செம்ம டேஸ்ட்டு. மேலே ஒரு 1st அறுவடை ரொம்ப நல்லா இருந்தது. கடவுளுக்கு நன்றியை சொல்லிட்டு இறைவனுக்கு 2 வாழத்தை பொத்தி தோட்டத்தை பொத்தி வச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பித்தோம். நன்றி உறவுகளே, இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம்.